بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. السلام عليكم. انتجا கார்பன்டரிலிருந்து இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். திருக்குறானை ஓதுங்கள், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று எல்லா உலமாக்களும் சுன்னத்து ஜமாத் என்று சொல்லிக் கொள்வர்களும் சொல்கிறார்கள். அர்த்தம் விளங்கி மொழிபெயர்ப்போடு ஓதுங்கள் என்று சொல்லும் பழக்கம் இல்லாமல் போய்விட்டது. குர்ஆனில் அடிக்கடி நிறைய இடங்களில் அல்லாஹ்க்கு இணை வைக்காதீர்கள், என்னையே வணங்குங்கள், என்னிடமே உதவி தேடுங்கள் என்ற வாசகங்கள் இடம்பெறுகிறது. அர்த்தம் தெரிந்து ஓதினால் பெரும்பாலும் தர்கா கந்தூரி பக்கம் மக்கள் போக தவிர்த்திருப்பார்களே. ஏன் அர்த்தம் விளங்கி ஓதுங்கள் என்று சொல்வதில்லை? விளக்கவும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாஜாங்கிற சகோதரர் கேட்கிறார், அதாவது ஒரு எழுத்துக்கு குர்ஆனில் வந்து ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று உலமாக்கள் சொல்கிறார்கள், சுன்னத்து ஜமாத்தாவுக்கள் இதை சொல்கிறார்கள், இதை மக்கள்கிட்ட ஆர்வம் மூட்டி பிரச்சாரம் செய்கிறார்கள். இப்படி செய்கிற காரணத்தினால அர்த்தம் விளங்காமையே மக்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்களே தவிர அர்த்தம் விளங்கி சிந்தித்து ஓதுங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ அர்த்தம் தெரியாமல் ஓதுனால இந்த கூலி கிடைக்குமா? அர்த்தம் தெரிஞ்சு ஓதுனா தான் கிடைக்குமா? அர்த்தம் தெரிஞ்சு ஓதுங்கள் என்று நாம் ஏன் சொல்லுவது இல்லை? அப்படி சொல்லி இருந்தால் இன்றைக்கி எவ்வளோ சீர்கள்லாம் மூழ்கி கிடக்கிறாங்களே, அவங்களாம் அந்த குர்ஆனை அர்த்தம் தெரிஞ்சு ஓதிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அதுவே அவங்களுக்கு தவறை உணர்த்தியிருக்கும், இந்த சிறுக்கு விதத்தெல்லாம் வந்திருக்காது, இதையே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது இந்த சகோதரருடைய கேள்வி. குர்ஆனை ஓதுவதற்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மைன்னு இருக்குல்ல, அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது அர்த்தம் தெரிஞ்சால் நன்மைன்ற கருத்தில் சொல்லப்பட்டது கிடையாது. குர்ஆனை ஓதுனா நன்மைங்கிறமே அர்த்தமே தெரியாவிட்டாலும் அல்ஹம்துன்னு ஒருத்தன் சொன்னானேயானால், அவன் அரபி மொழி அறியாதவனாக இருந்தாலும் சரி, குர்ஆனை ஓதும்போது அல்ஹம்து சும்மா அல்ஹம்து போகிற பக்கம் சொல்கிறதில்ல, குர்ஆனை ஓதும்போது அதில் அல்ஹம்து இல்லாஹி நம்முடைய ஓதுனானேயானால் அல்ஹம்து சொன்னதற்கு 5 நன்மை கிடைச்சிரும், ஒவ்வொரு எழுத்துக்கும் 5 நன்மை கிடைச்சிரும். அதுதான் அர்த்தமே தவிர அதனுடைய மீனிங்கு கருத்தை எல்லாம் விளங்கி ஓதுனா தான் இந்த நன்மைன்ட்டு அப்படி அர்த்தம் கிடையாது. எதை வச்சு சொல்கிறோம்னு கேட்டால், எந்த ஹதீஸை இதுக்கு வந்து ஆதாரமாக காட்டுகிறார்களோ அந்த ஹதீஸில் இருந்த இந்த கருத்தை விளங்க முடியும். எப்படி சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கரா ஹர்ஃபன் மின் கிதாபில்லா, யார் அல்லாஹ்வுடைய கிதாபிலிருந்து வேதத்திலிருந்து ஒரு ஹர்ஃபை ஹர்ஃபுனா எழுத்து ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ, ஃபலஹு பிஹி ஹசனா, அவருக்கு வந்து ஒரு நன்மை அவருக்கு இருக்கிறது. உல் ஹசனத்து நன்மை என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் நன்மை என்று சொன்னால், பி அஷரி அம்சாலிஹா, அது 10 மடங்காகும். 10 நன்மை, இப்போ ஒரு எழுத்து ஒரு நன்மை, ஆனால் அல்லாட்ட ஒரு நன்மைக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் 10 நன்மை என்று சொல்லிவிட்டு இதை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் இது கருத்தை விளங்கி ஓதுறதா கருத்து விளங்காமல் ஓதுறதாங்கிறது தெளிவாக இல்லை, ரெண்டுக்கும் பொருத்தமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ரசூலை விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்கன்னா, லா கூலு, நான் சொல்லவில்லை சொல்ல மாட்டேன், அலிஃபுலாமீம் ஹர்ஃபுன், அலிஃபுலாமி மூணு சேர்ந்து ஒரு ஹர்ஃபுன் நான் சொல்ல, அது ஒரு எழுத்து நான் சொல்ல மாட்டேன், ஒலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் ஒ லாமுன் ஹர்ஃபுன் ஒ மீமுன் ஹர்ஃபுன், அலிஃபுலாமின்னு நீங்கள் சொன்னீர்களேயானால் அலிஃபு ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மூணு மீம் ஒரு எழுத்துன்னு மூணு எழுத்தாகிவிட்டது, மூணு எழுத்துக்கு மூணு நன்மையை கொடுத்து அதை 30 மடங்காக ஆக்கி 30 நன்மையாக தருவான்லான்னு விளக்கிட்டாங்க. இப்போ இந்த சொல்லில் தான் நமக்கு விளங்குறது, அர்த்தம் தெரிஞ்சு ஓதினால்தான் இந்த நன்மைன்னு இது கருத்து கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிஃபுலாமிம் உதாரணம் காட்டுறாங்க. அலிஃபுலாமிக்கு அர்த்தம் யாருக்கு தெரியும்? அலிஃபுலாமிம் ரசூல் அல்ஹம்து உதாரணம் காட்டியிருந்தா அதுக்கு அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும். அலிஃபுலாமிங்கிறது ஒரு சொல்லு கிடையாது, அது அல்ஹம்து ஒரு சொல், அல்ஹம்துங்கிறது ஒரு அது ஒரு சொல்லு, லில்லாஹின்னா அது ஒரு சொல்லு, பிஸ்மின்னா அது ஒரு சொல்லு, ரஹ்மான்னா அது ஒரு சொல்லு, அலிஃபுலாமிங்கிறது அலிஃபு லாமு மூணு எழுத்துன்னு அர்த்தம் தான். அலிஃபுலாமின்னா என்னது, அலமேன்னு படிச்சேன்னா அது ஒரு சொல்லு. அப்படி இல்லாமல் சானா மானா தானாண்டா என்னது, அது அது சொல்லா, சானா ஒரு எழுத்து, மானா ஒரு எழுத்து, தானா ஒரு எழுத்து,
ஏபிசின்ற அது ஒரு சொல்லா, ஏ ஒரு எழுத்து, பி ஒரு எழுத்து, சி ஒரு எழுத்துன்னு மூணு எழுத்துன்னு அர்த்தம். இப்போ ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனில் வந்து அர்த்தம் தெரியாமல் ஒரு கருத்துக்காக வேண்டி போடப்படுதில்ல, அலிஃப் லாம் மீம், காஃபு நூனு காஃபு ஹா யா இன் சா இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி வகையைச் சேர்ந்த அலிஃப் லாம் மீமை சொல்லிவிட்டு இந்த அலிஃப் லாம் மீம் ஒரு ஹர்ஃபுன்னு நினைக்காதீங்கிறாங்க. அப்போ அலிஃப் லாம் மீம் ஒருத்தன் ஓதுனான்னு சொன்னால் அர்த்தம் தெரிஞ்சு எவன் ஓதுவான், யாருக்கு தெரியும் அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது, அது என்னங்கிற நம்ம நினைஞ்சிருக்கோம், வேறு இடத்துல விளக்கியிருக்கிறோம் அலிஃப் லாம் மீம் என்னன்றது. அப்போ இதை வச்சு நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டால், அர்த்தம் தெரியாமல் அல்லாட்டுன்னு வந்துச்சுல அந்த வகைக்கு ஒரு பரக்கத்து இருக்கிறது. நீங்களா ஒரு மனிதனாக ஒரு சொல்ல சொன்னீங்கன்னா அதை போய் ஓதுறதுல பரக்கத்து இல்லை. அல்லாட்டிலேருந்து வந்த ஒரு வார்த்தையாக இருக்கும் பொழுது அதை நம்ம திரும்ப உருப்போடும் பொழுது அல்லாட்டுன்னு வந்த சொல் என்ற காரணத்திற்காக வேண்டி அதில் ஒரு கூடுதல் ஒரு பவர் இருக்கிறது, அதில் ஒரு சக்தி இருக்கிறது, ஒரு நன்மை இருக்கிறது என்ற அடிப்படை. அதனால தான் ஓதி பார்க்கறதுலாம் இருக்கு இல்லை, அது மாதிரி உள்ளதான் அதெல்லாம், அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுனால அலிஃப் லாம் மீமை உதாரணம் காட்டியிருக்கிறதுனாலையும் இந்த ஹதீஸில் சொல்வது எதை பற்றி சொல்லுதுன்னு கேட்டால், நீங்கள் வந்து அர்த்தம் தெரியாமல் ஓதுனாலும் நன்மைன்னு தான் சொல்லுகிறது. ஆனால் இதை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த சகோதரர் கேள்வி கேட்குற மாதிரி குரானை பற்றி சொல்லும் பொழுது இதையும் சொல்ல வேண்டும், அது இது மட்டும் குரானை பற்றி சொல்லப்படலை, வேற என்ன சொல்லுகிறது, அஃபலா எத்தப்போனால் குரானை சிந்திக்க மாட்டார்களா, அம் அலா குலூபின் அக்வாலுகா, அல்லது உள்ளங்களில் எதுவும் பூட்டு எதுவும் போட்டிருக்குதா அப்படின்னு நல்லா கேட்குறான். குரானை சிந்திங்கன்னு சொல்கிறான். வழக்கது எஸ்என்எல் குரானில் எழுதிக்கிறி, விளங்குவதற்கு குரானை லேசாக்கியிருக்கிறோம், இப்போ ஹல்மி முத்தக்கீர், அதை சிந்தித்து பார்ப்போர் இல்லையா அப்படின்னு கேட்குறான். அப்போ குரான் என்பது வந்து படிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் கருத்தை உணர்வதற்கும் அதன்படி அமல் செய்வதற்கும் உள்ள ஒரு வழிகாட்டு நெறி தான் குரான் என்பது. அதையெல்லாம் செஞ்சோம்னா அது கூட நன்மை கிடைக்கும். அதுக்கு நம்பர் சொல்லி தரவில்லை, பத்து ஒன்றுக்கு பத்துன்னு சொல்லி. இதுக்கு நன்மை இருக்கும்போது அதை ஓதி விளங்கி செஞ்சால் அது உயிரோட்டமான ஒரு குரானுக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவமாக இருக்கிறதுனால அதுக்கு அல்லாஹ் நாடிய அளவுக்கு நன்மையை தருவான். ஆனால் நம்ம உலமாக்கள் வந்து குரான் ஓதுவதுடைய சிறப்பை சொல்லும் பொழுது இது உள்ளதான் சொல்கிறாங்க, இதை மட்டும் சொல்லக்கூடாது, இதை சொல்வதோட இப்படி ஓதுனா நன்மை இருக்குது, இதையே நீங்கள் பொருள் உணர்ந்து அர்த்தம் தெரிஞ்சு ஓதினீர்களேயானால், ஓதி அதை சிந்தித்தீர்களேயானால் அதுக்கு வந்து அல்லாஹ் வந்து கூடுதலாக நன்மை தருவான். ஏன்னு கேட்டால் அவன் சிந்திக்க சொல்கிறான், அவன் எதை வலியுறுத்துகிறானோ அதை செய்கிறதுக்கு நன்மை இல்லாமல் ஆக்குவானா, அவன் தான் வலியுறுத்துனான் சிந்திக்க சொல்லி, சும்மா கண்ணை மூடிட்டு படிச்சுட்டு போங்கன்னு உங்களுக்கு சொல்லலை. அப்போ சிந்திக்க சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது அதை ஒரு பயனற்றதாக அல்லாஹ் ஆக்குவானா, ஆக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் பார்க்கும் பொழுது இதுகளையும் சேர்த்து சொல்லணும். அப்படி சொல்லி இருந்தால் இந்த சகோதரர் சொல்ல மாதிரியான பல சிறுக்கு விதத்துக்களும் அழிஞ்சு தான் போயிருக்கும். நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ கேம நாள் வரைக்கும் அழைச்சாலும் செவிதர மாட்டார்கள் அப்படின்லாம் ஒரு வசனத்தை அவனை அர்த்தம் தெரிஞ்சு படித்தான்னு வைங்க, அவன் எப்படி தர்கா இதெல்லாம் வச்சுருப்பான், அது சொல்கிற விஷயம் கரெக்டாக இருக்கிறது. அதனால் குரானை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் சொல்கிற ஒரு அறிவுரையை ஏற்றுக்கொண்டு யார் சொன்னாலும் எழுத்துக்கு நன்மை என்பதை நீ உள்ளது அதையும் சொல்லுங்கள், அதை சொல்வதோடு இதெல்லாம் குரான் எதுக்கு வரலப்பட்டுச்சு, ஹுதல் நின்னாஸ் மனிதனுக்கு வழிகாட்டு அனுப்பப்பட்டுச்சுங்கிறான்லாம், எப்போ வழிகாட்டேன், மொழி தெரியாமல் ஓதுனா வழிகாட்டுமா, அர்த்தம் விளங்கினா வழிகாட்டுமா, விளங்கினாத்தான் வழிகாட்டும். அப்போ வழிகாட்டிங்கிறான், பயானுங்கிறான், மக்களுக்கு தெளிவுபடுத்துவது என்று சொல்லுகிறான். அப்போ அந்த மாதிரி இருளிலேருந்து மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு போவோங்கிறான், இருளிலேருந்து வெளிச்சத்துக்கு எப்படி கொண்டு போவோம், அர்த்தம் தெரிஞ்சால் தான் கொண்டு போவோம், சும்மா அரபியில் ஓதுனா கொண்டு போகாது. இப்போ அந்த மாதிரி குரானை பற்றி உள்ள விஷயமும் இருக்கிறது. அதுகளை இருட்டடிப்பு செஞ்சுட்டு இந்த ஒன்றை மட்டும் சொல்கிறது வந்து நல்லது இல்லை அப்படிங்கிறவருடைய கருத்து சரியான கருத்துனா வழி முடிகிறோம், அவ்வளவுதான்.